சீனி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி தான், ஒரு ரெண்டு குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்ம சேனலில் வீடியோஸ் போடவே இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனி சமையல் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 1 இயர் ஆகுது. ஆக்சுவலி இந்த சேனல் ஓப்பன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரியில் ஓப்பன் பண்ணோம். அது கொஞ்சம் பாதி ப்ரொசீஜரை முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம், சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் May 1st தான் அந்த மீதி ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு சேனலையே ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு May 2nd நான் வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ இன்னையோட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா டைம் பாஸுக்கெலாம் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலை. நான் மேரேஜ் ஆன புதுசில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் யூடியூப்பில், குக்கிங் வீடியோஸாக இருக்கட்டும், மற்ற விலாக் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு, ஸோ நமக்கும் கொஞ்சம் சமைக்க தெரியுமே, நமக்கும் தெரிஞ்சதை போடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படி தோணி தான் இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமே, நம்ம வீட்டிலருந்தே ஒரு இன்கம் வந்து வரா மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் போடுறதா என்னோடய பிளான் இருந்தது. அப்புறம் நான் கொஞ்ச நாள் வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். ஸோ அதோடய வியூஸும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய செஃப்போல வீடியோஸ்லாம் இருக்கும், குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம வீடியோலாம் சஜஷன்லேயே வராது, இன்னொன்று மேக்ஸிமம் நிறைய பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன், சரி பார்க்குறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் போர் அடிக்கும், குக்கிங் வீடியோஸ்னால் மட்டுமே போட்டுருந்தால் கொஞ்சம் போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இடையிலையே விலாக், ரிவ்யூ, ஷாப்பிங் அந்த மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே என்னோடய சேனலில் போட ஆரம்பித்தேன். ஸோ பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 628 சப்ஸ்கிரைபர்ஸ், 628 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு. இப்போ 1 இயர் ஆயிடுச்சு, அப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு இன்கம்லாம் வருதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பேசிக்காக அந்த யூடியூப் ரூல் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் 4000 மணி நேரம் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துருக்கணும். ஸோ 4000 மணி நேரம் பார்க்கணுன்னா நம்ம எத்தனையோ வீடியோஸ் போட்டு எவ்வளவோ நமக்கு வந்து வியூஸ் போயிருக்கணும். இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 628 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, இன்னும் 1000 வரணும். அது மட்டும் இல்லாமல் வாட்சவர்ஸும் எனக்கு இன்னும் 4000 வரல, ஓரளவு வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கு 4000 வாட்சவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகி அதுக்கப்புறம் எவ்வளோ வியூஸ் போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் எனக்கு வந்து இன்கம் வரும். ஸோ தொடர்ந்து வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூவாக என்னோடய வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் வந்து இன்னும் பெட்டராக என்ன எப்படி போடலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவு நான், ஏன்னா நான் சிங்கிளாக நானே தான் வீடியோஸ் ஷூட் பண்ணுவேன், நானே தான் எடிட் பண்ணுவேன், எல்லாமே நானே பார்த்துப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆன புதுசுலேயே எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன், அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அம்மா நீ 4 வீடியோஸ் போடுவா அப்புறம் போட மாட்டா, அதுக்கு வேஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு விடு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்ககிட்ட, எனக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுங்க, நான் வீடியோஸ் போடுறேன், வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்கக்கிட்ட கண்டினியூவாக. அப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் அவள் அப்படி கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்க தான் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த 1 இயராக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ். செகண்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே வீடியோஸே போடலை, அதுக்கான ரீசன் உங்ககிட்ட இப்போ சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை வந்து நான் நிறைய பேர்கிட்ட, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, நான் யார்கிட்டையுமே சொல்லலை, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேருக்கு என்னால் பேசக்கூட முடியலை, நான் ஃபோன் கால்ஸும் பண்ணலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இப்போ செகண்ட் பேபி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், இது வந்து எனக்கு 3rd month. ஸோ இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோடய பேபி வந்து நல்லபடியாக பிறக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லலை நான், ஸோ இந்த வீடியோஸ்லேயே வீடியோவாகவே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன், யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நமக்கு இந்த இயர்லி ப்ரெக்னன்சியில் வர சிம்டம்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த தலை சுற்றுறது, கொஞ்சம் வாமிட்டிங் சென்ஸ், கொஞ்சம் டயர்டாகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்னால தான் என்னால் கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போட முடியலை. இருந்தாலும் நான் அந்த கண்டினியூட்டி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி வீடியோ ஷூட் பண்ணுவேன், அதுக்கு மேலே டயர்டாகிடும், போயிட்டு நான் படுத்துருவேன், அடுத்த வீடியோ என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு நாள் நான் போய் ஒரு 1 வீக் முடிச்சுட்டு, ஐயோ நம்ம வீடியோவே போடலையே, இவ்வளோ ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. வீடியோ போட்டால் கண்டினியூவாக போடணும். ஸோ ஐயோ போடலே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு நாள் தோணும். அப்புறமா ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவேன், பாதி வீடியோ ஷூட் பண்ணுவேன், அதுக்கு மேலே என்னால் முடியாது, அவ்வளோதான் போய் படுத்துருவேன். ஸோ இந்த மாதிரியே ஒரு 3-4 வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஓகே, ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறது எடிட் பண்ணுறது எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன், அதனால் டக்குன்னு ஷூட் பண்ணி 5 நிமிஷத்தில் உட்காந்து எடிட் பண்ணி நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஷூட் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் வேணும், எடிட் பண்ணுறதுக்கு அதை விட கொஞ்சம் டைம் வேணும், நமக்கு நல்ல மைண்டு வேணும், எல்லாமே சும்மா டக்கு டக்குன்னு இது பண்ணிட முடியாது, கொஞ்சம் ப்ரீ பிளானாகவும் இருக்கணும். ஸோ அதனால தான் என்னால் முடியவே இல்லை. எனக்கு இந்த வீடியோஸ் போடாதது, நான் ஷூட் பண்ணிவிட்டு பாதி பண்ணாமல் ஷூட் பண்ண வீடியோஸை எடிட் பண்ண முடியாமல் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷராகவே இருந்தது எனக்கு. அப்புறம் தான் யோசித்தேன், இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட முடியல, நம்ம ப்ரெஷர் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணேன் நான். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் கேப் விட்டுறலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக ஆனதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன், இன்னும் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகலை, பட் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். ஸோ இந்த என்னோடய பேபி வந்து நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நாளாக எல்லாருமே ஃபேமிலியில் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம்தான். ஃபேமிலியில் ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது இந்த விஷயத்தினால. நானுமே ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணுறேன் இந்த ப்ரெக்னென்சியை. இப்போவுமே கொஞ்சம் ஈகராக தான் இருக்குது, எப்படா பேபி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நமக்கு ரொம்ப நாள் இருக்குது. செக்கப்லாம் போயிட்டு வந்தேன், நான் ஒரு 50 டேஸ்லேயே ஸ்கேன்லாம் பார்த்துட்டு வந்தேன், பேபிலாம் எல்லாம் ஃபைன் சொல்லியிருக்காங்க. அந்த 3rd month end வந்து எனக்கு ஸ்கேன்லாம் சொல்லியிருக்காங்க, அதில் இந்த மந்த்து தான் ஆக்சுவலி போகணும், இன்னும் 3rd month வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகலை, ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போடுவேன், இந்த மாதிரி கேப் இருக்காது. ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள். இனி ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸும் நான் போடுவேன், நார்மலாக விலாக் ஷாப்பிங் அந்த மாதிரி குக்கிங் எல்லாமே போடுவேன். ஸோ தொடர்ந்து பார்த்து என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர், மேக்ஸிமம் ஒரு 75% வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த 2 குட் நியூஸையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு ஒரு ரெக்வெஸ்ட்டாக உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, பேபிக்காக குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸில் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு குழந்தைய கொடுக்கட்டும், பொண்ணோ ஆணோ ஏதோ ஒரு குழந்தை அவ்வளோதான். ஸோ நம்ம தான் நினைக்கிறோம் பையன்தான் வேணும் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு, குழந்தை இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும், ஏதோ எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நிறைய கோவிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் வந்து சாமி கும்பிடும்போது நானும் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிப்பேன், பட் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுனால, ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுனால ஒரு நல்ல விஷயம் யாருக்காவது நடக்கலாம். ஸோ இது வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன், மறக்காமல் எல்லோரும் நீங்கள் சாமி கும்பிடும்போது அவங்களுக்கும் சேர்த்து, குழந்தை இல்லாதவங்களுக்கும் சேர்த்து சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் எங்கிட்ட ஷேர் பண்ணணும், எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, சிஸ்டர் கண்ணாம்பூச்சி கேம் விளையாடி ஒரு வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட போடுங்க அந்த மாதிரி ரொம்ப டைம் கேட்டுட்டாங்க. சாரி, நான் இது வரைக்கும் இன்னும் போடவே இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிறது என்னோடய மாமியார், என்னோடய ஹஸ்பண்டு, ஸோ அவங்கெல்லாம் கண்ணாமூச்சி கேம்லாம் வரமாட்டாங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போடலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.